பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தோடனே அப்படியே வாவாயிட்டேன். ஏன்னா இப்போ வந்து நான் நாய்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃபவுண்டன் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் மாதிரி வரும், அண்ட் ஜக்கூசியும் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு ஜக்கூசி வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம நல்ல அந்த இந்த சீசன்லாம் வந்தோன்னா மிஸ்டியாக இருக்கிற டைம்லாம் வந்தோன்னா இங்கேருந்து வியூவே அப்படியே சூப்பராக இருக்கும். என் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கிணறு இவங்களே வந்து இது பண்ணி ரெயின் வாட்டர் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அதில் சேர்க்குற மாதிரி. ஸோ நாங்கள் அப்படியே இப்போ முடிச்சாச்சு லஞ்ச், போயிட்டு நம்ம உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அப்படியே காமிக்கிறேன், வாங்க போகலாம். கம் ஆன். ஃபர்ஸ்ட் ரூம் போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வில்லா, வாங்க. பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தோடனே அப்படியே வாவாயிட்டேன். ஏன்னா இப்போ வந்து நான் நாய்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃபவுண்டன் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் மாதிரி வரும், அண்ட் ஜக்கூசியும் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு ஜக்கூசி. ஸோ கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு, நம்மளுக்கு பேசும்போது கேட்காதுன்றதுக்காக ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் சூப்பராக இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன கிட்ஸ் ஏரியா மாதிரி, உங்களுக்கு ரூம்குள்ளேயே வந்து ஒரு ப்ரைவேட் ஹீட்டட் ஸ்விம்மிங் பூலும் கூட. 30 degrees வரல வாட்டர் வந்து ஹீட் ஆகும், ஏன்னா இங்கே இருக்காது தானே. ஸோ சம்டைம்ஸ் வந்து நல்லா கோல்ட் ஆகிடும் தண்ணி. ஸோ அதனால் ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இப்போ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருக்கலாமோ, வானெலாம் கூட்டிகிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா, அண்ட் இது வந்து ஃபுல் வாஷ்ரூம் இருக்குது உள்ளே. உங்களுக்கு ஷவர் ஏரியா அண்ட் டாய்லெட்டோட இது வந்து ஃபுல் வாஷ்ரூம். இங்கே வந்து உங்களுக்கு மோர் ரிலாக்ஸ் பண்ணி லைக் ஸ்விம்மிங் பூலாக போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே சிட் சாட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ். அதனால் இங்கே வந்து ஒரு வாஷ்ரூமும் இருக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டாய்லெட் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் வந்து வந்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரூம் வந்து ஸ்விம்மிங் பூல் வில்லா. ஆக்சுவலி ஏற்காடில் இல்லை, நான் எந்த ரெசார்ட்டுமே இப்படி வந்து ப்ரைவேட் ஆனால் வந்து ஒரு லைக் ஸ்விம்மிங் பூலோடு வந்து இது வரல நான் பார்த்ததில்லை. ஸோ இது பார்த்தோன்னே வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு, அடுத்த டைப் ஆஃப் ரூம் காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரெகுலர் ரெசார்ட் ஸ்டைல் ரூம், ஒரு பெட்ரூம். அண்ட் இங்கே உங்களுக்கு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி வாட்ரோப் கூட இருக்குது. இது வந்து ஃபுல் வாஷ்ரூம். அப்புறம் இங்கே வந்து பால்கனி. இதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இந்த ரூமில். சூப்பராக இருக்குது. இங்கே ஆக்சுவலி எல்லா பால்கனியுமே நாங்கள் ஒரு 2-3 டைப் ஆஃப் ரூம்ஸ் போய் பார்த்தோம், எல்லாத்துலேயுமே பால்கனி வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம நல்ல அந்த இந்த சீசன்லாம் வந்தோன்னா மிஸ்டியாக இருக்கிற டைம்லாம் வந்தோன்னா இங்கேருந்து வியூவே அப்படியே சூப்பராக இருக்கும். அடுத்தது டாப் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இந்த ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ரூம்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, கிட்ஸோடு வரீங்க அப்படின்னும் போது நல்லாவே வந்து 2 adults அண்ட் 2 kids இருக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு வாக்கின் க்ளாசெட் இல்லை வார்ட்ரோப் வந்துடும், ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் அது இருக்குது. இங்கே ஒரு ஃபுல் வாஷ்ரூம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல் வரப்போது, அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் உங்களுக்கு காட்ட முடியாது. பட் இங்கே வந்து இது ஃபேமிலி ரூம் சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல் வருது. அண்ட் ஸோ இதுதான் அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ். இதில் பால்கனி வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே காமிச்சேன் இல்லையா, அந்த இதில் வந்து பால்கனி வியூ இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அங்கே தான் அந்த கிட்ஸ் ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கேருந்தும் உங்களுக்கு வந்து வியூ இருக்கும். ரெசார்ட்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, உங்களுக்கு ரூம்ஸும் எல்லா டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸும் காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஏற்காட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ரெசார்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேலமில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அவங்க ரெசார்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும், ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கு ஓவரால் வந்து இந்த ஆம்பியன்ஸே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா பார்க்கும்போதே வந்து அந்த லுக்காக இருக்கட்டும், கீழேயுமே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது வாக் அரவுண்ட் பண்ணுறதுக்கு
லான் அண்ட் உட்காறதுக்கு லைக் சீட்டிங் ஏரியாஸும் நிறைய இருக்குது. அங்கே ஒரு ஊஞ்சலும் க்யூட்டாக ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த லுக்குமே எக்ஸ்டீரியர் இந்த ஸ்டோன் ஃபினிஷ் சொன்னேன் இல்லையா அப்பயே, அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம்ஸும் உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணுமோ அது பிக் பண்ணிக்கலாம். நான் டெஃபினட்டாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன் அந்த ஆட்டிக் ரூம் வந்து ட்ரை பண்ணணும். இன்றைக்கி வந்து அந்த 4th டைப் ஆஃப் ரூம் உங்களோட நான் ஷேர் பண்ணல. எப்படி வந்து ஸ்விம்மிங் பூல் கீழே பார்த்தீங்களோ அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலோட ஒரு வில்லா ஒன்று இருக்குது. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் மேலே வந்து பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது வந்து இன்னும் ஒர்க் நடந்துட்டுருக்கு. நான் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்றனால தான் சரி நம்ம இந்த வீக் கண்டிப்பாக வந்து பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக வந்தேன். பட் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுற டைமில் இவங்க ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஆல்ரெடி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்களோட ப்ரைஸிங்லாம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4,000 ரூம்ஸ் வந்து உங்களுக்கு 12,000 வரல இருக்குது. ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்காக சொல்கிறேன், பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா லைக் இந்த மாதிரி ரெசார்ட் பிஸ்னஸஸ்லாம் உங்களுக்கு சீசன் பொறுத்து உங்களுக்கு ரேட்ஸ் வந்து மாறும். சே வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஆஃப் சீசன் பீக் சீசன் அந்த மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் அந்த ரேஞ்ச் சொன்னேன். மற்றபடி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க அண்ணா தான் இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ணா கிட்ட பேசினேன். ஆக்சுவலி அண்ணாவும் வந்து நான் எல்லாமே ஒரே ஸ்கூல் தான், ஸோ நாங்கள் எனக்கு சீனியர் அவங்க, நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், கிளேஸ் குரூப்பில் படித்தோம். அண்ட் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நிறைய சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீட்டட் பூல்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே ஏற்காட்லேயே வந்து ஹீட்டட் பூல்ஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே இந்த கீசர் சிஸ்டம்ஸ்லாம் இல்லாமல் ஹீட் பம்ப் யூஸ் பண்ணி ஹாட் வாட்டர்ஸ் வர மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கிணறு இவங்களே வந்து இது பண்ணி ரெயின் வாட்டர் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அதில் சேர்க்குற மாதிரி, லைக் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது கிணறு, பட் இருந்தாலுமே ரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா பண்ணணும்னு சொல்லி அவங்களே அதுக்கெல்லாம் சிஸ்டம்லாம் பண்ணியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாமும் கேட்குறதுக்கு. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணி வந்தோம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் சன்செட் டைமில் எடுப்போம் அப்படின்றதுக்காக அப்படியே நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். பூவி பற்றி நிறைய சொல்லியிருந்தாலும் இந்த ஃபோட்டோஷூட்டுக்கும் நான் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும், ஏன்னா பூவி தான் வந்து எனக்கு மேக்கப் அண்ட் ஸ்டைலிங் பண்ணி விட்டாங்க. ஸோ பூவியோட டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷூட்டில் நான் வேர் பண்ணி இந்த பிளவுஸ் வந்து சேலமில் ஃபேப்ரிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஃபேர்லன்ஸில் ஒரு பொட்டிக் ஸ்டோர் இருக்குது. ஸோ அவங்களோட நான் கொலாபரேட் பண்ணி தான் அவங்க அந்த பிளவுஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க்கே வந்து. ஆக்சுவலி அந்த ரெட் கலரில் ஒரு கோல்டன் கலர் ஆரி ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்குமே வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது சாரியோடு வேர் பண்ணி பார்க்கும்போது வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து இவங்களது சாரி மட்டும் இல்லாமல் லெஹெங்காவோடையும் வேர் பண்ணுற மாதிரியாக வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நான் இன் ஃபியூச்சர் வந்து லெஹெங்காவோட வேர் பண்ணேன்னா அதுவும் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஷூட்டோட ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் ஷார்ட்ஸாகவும் நான் சீக்கிரமாக யூடியூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். பொட்டிக்கோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் சேலமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. சன்செட் ஆகிற வரல கொஞ்சம் அப்படியே ஷூட்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருட்டும் ஆயிடுச்சா, லைட்ஸ்லாம் போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு அதையும் ஒரு வியூ காமிச்சிட்டு இப்போ நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ரெசார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.